வணக்கம் மாணவர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாழ்வில் சாதிக்க துடிப்பவருக்கு விடாமுயற்சி என்னும் பண்பு இருக்க வேண்டும் நுட்பமான சிற்பத்தை செதுக்குபவருக்கு பொறுமை என்னும் பண்பு இருக்க வேண்டும் ஆக எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதற்கேற்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படியானால் ஆக்க சிந்தனையை வளர்த்து கொள்ள நம்மிடம் எத்தகு பண்புகள் இருக்க வேண்டும் அவற்றை பற்றித்தான் இந்த பாடத்தில் பார்க்கப் போகிறோம் முதலில் ஒரு புதிர் திரையில் ஒரு படம் தோன்ற போகிறது அந்த படத்தில் உங்களுக்கு எந்த வயதை உடையவரின் உருவம் தெரிகிறது என்று கூற வேண்டும் உங்க முயற்சிக்கு பாராட்டுக்கள் சிலருக்கு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணின் உருவமும் வேறு சிலருக்கு எண்பது வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டியின் உருவமும் தெரிந்தன வேறு சிலருக்கு இவ்விரண்டு உருவங்களுமே தெரிந்தன ஆனால் ஏன் பலருக்கு ஒரே ஒரு உருவம் மட்டும் தெரிந்தது நாம் முதலில் பார்த்த உருவத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அந்த உருவம் மட்டுமே தெரியும் மாறாக இன்னொரு உருவம் தெரிவதாக கூறுபவரிடம் எப்படி நோக்கினால் அந்த உருவம் தெரிகிறது என்பதை கேட்டறிந்தால் அந்த உருவமும் தெரியும் அவ்வாறு கேட்டறிவதற்கு திறந்த மனப்பான்மை வேண்டும் அப்படி அல்லாமல் நான் பார்ப்பது மட்டுமே சரி என்னும் மூடிய மனதோடு இருந்தால் மாறுபட்ட கோணத்தை நாம் அறியாமலேயே போய்விடுவோம் அது ஆக்க சிந்தனைக்கு தடையாக இருக்கும் ஏனென்றால் ஆக்க சிந்தனைக்கு அடிப்படையே வாய்ப்புள்ள அனைத்து வழிகளையும் சிந்திப்பதுதான் அவ்வாறு சிந்திக்க இவ்வாறு இருக்காது அவ்வாறு இருக்காது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என எல்லைகளை வகுக்காமல் முன்முடிவுகளோடு இல்லாமல் பல்வேறு கோணங்களில் எண்ணி பார்க்கும் திறந்த மனப்பான்மை வேண்டும் ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் திறந்த மனப்பான்மை முன்முடிவுகளை தவிர்த்தல் இப்போ ஒரு விளையாட்டு உங்கள்ள ஒரு ரூபாய் நாணயம் வச்சிருக்கக்கூடிய யாராவது ரெண்டு பேர் வகுப்பறைக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிறத செய்யணும் வகுப்பறைக்கு முன்னாடி வந்துட்டீங்களா இப்போ உங்க ரெண்டு பேர் கையிலையும் எவ்வளவு ரூபாய் இருக்கு ஒரு ரூபாய் இருக்கு அந்த ஒரு ரூபாயை உங்கள் எதிராக இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நண்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாயை நீங்க வாங்கிக்கோங்க இப்போ உங்கள் கையில் எவ்வளவு இருக்கு அதே ஒரு தான் இருக்கு தொடக்கத்திலையும் அதே ஒரு ரூபா தான் உங்ககிட்ட இருந்தது நன்றி இப்போ ரெண்டு பேரும் உங்கள் இருக்கைக்கு போகலாம் இப்போ வகுப்பில் இருக்க அனைவரும் ஒரு தாளை எடுத்து அந்த தாளில் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி ஒன்றை எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட நீங்கள் எழுதின பழமொழியை கொடுத்துட்டு அதே போல அவங்க எழுதின பழமொழியை வாங்கி வாசிங்க உங்கள் நண்பர் கொடுத்த பழமொழியை படிச்சிட்டீங்களா இப்போ உங்களுக்கு எத்தனை பழமொழிகள் தெரியும் ரெண்டு பழமொழிகள் தெரியும் அதாவது உங்கள் நண்பரோடு நாணயத்தை பரிமாறிக்கொள்வதற்கு முன்னும் பின்னும் உங்களிடம் ஒரு ரூபாய் தான் இருந்தது ஆனால் உங்களுக்கு தெரிந்த பழமொழியை உங்கள் நண்பரோடு பகிர்ந்து கொண்டீர்கள் அதன் பிறகு நீங்கள் அறிந்த பழமொழியோடு உங்கள் நண்பர் கூறிய பழமொழியையும் சேர்த்து இப்பொழுது உங்களுக்கு இரண்டு பழமொழிகள் தெரியும் இதை போலத்தான் உங்களுடைய சிந்தனையை எண்ணங்களை கருத்துகளை மற்றவர்களோடு திறந்த மனதோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்கள் நினைவு களஞ்சியத்தில் இருக்கும் எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் புதிய எண்ணங்களும் சிந்தனைகளும் சேர்கின்றன எனவே எப்பொழுதும் திறந்த மனதோடு இருந்து உங்கள் அறிவை கொள்ள வாழ்த்துக்கள் இப்பொழுது அடுத்த புதிர் திரையில் படம் ஒன்று தோன்ற போகிறது அந்த படத்தில் இருப்பது என்ன என்பதை நீங்கள் கண்டறிந்து கூற வேண்டும் உங்க முயற்சிக்கு பாராட்டுக்கள் இந்த படத்தை நாம் பலர்கிட்டையும் காட்டிய பொழுது மலைப்பாமின் உடற்பகுதி குழி விழுந்த சாலைன்னு பல்வேறு விடைகளை சொன்னாங்க சரி உண்மையில் இந்த படத்தில் இருக்கிறது என்னன்னு பார்க்கலாமா கட்டத்திற்குள் தெரிந்தது ஒட்டகச்சிவிங்கி ஒன்றின் கழுத்து பகுதி இந்த உண்மையான விடையை நம்மில் பலரும் கண்டறியாமல் போயிருக்கலாம் ஆனால் அந்த விடையை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆர்வம் ஆழமாக சிந்திக்க தூண்டியது கண்ணீர் தெரிந்த பகுதிகளை கொண்டு கண்ணுக்கு தெரியாத பகுதிகளை கற்பனை செய்ய தூண்டியது எனவேதான் பல்வேறு விடைகள் தோன்றின சிந்தித்து பாருங்கள் முதலிலேயே ஒட்டகச்சிவிங்கியின் முழு உருவத்தையோ அல்லது ஒட்டகச் சிவங்கியை பற்றிய குறிப்புகளையோ கொடுத்திருந்தால் நீங்கள் பல்வேறு கோணங்களில் சிந்தித்திருப்பீர்களா பல்வேறு விடைகள் கிடைத்திருக்குமா உறுதியாக அதற்கான வாய்ப்பே எழுந்திருக்காது எனவே அறியாத ஒன்றை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் ஆக்க சிந்தனைக்கு தேவையான பண்புகளுள் ஒன்றாக இருக்கிறது ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் அறிய வேண்டும் என்னும் ஆவல் இந்த அறிய வேண்டும் எனும் தான் நமக்கு எண்ணற்ற அறிவு கொடைகளை கொடுத்திருக்கிறது எடுத்துக்காட்டாக மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுவது ஏன் என அறிய துடித்த ஐசக் நியூட்டனின் ஆர்வம்தான் புவியீர்ப்பு ஆற்றல் எனும் புதிய உண்மையை உலகிற்கு கொடுத்தது இந்த அறியும் அறியுமாவல் அறிவியல் உலகிற்கு மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கைக்கும் பொருந்தும் எடுத்துக்காட்டாக தேர்வை கண்டு எரிச்சலடையும் ஒருவர் நான் ஏன் தேர்வை கண்டு எரிச்சலடைகிறேன் என அறியும் ஆவலோடு ஆய்வு செய்தால் அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள முடியும் பின்னர் அவற்றை களைவதற்கான வழிகளும் புலப்படும் இப்பொழுது உங்களிடம் ஒரு வினா நீங்கள் எப்பொழுதாவது இது ஏன் இவ்வாறு நிகழ்கிறது அல்லது இது ஏன் இவ்வாறு இருக்கிறது என அதனை பற்றி மேலும் நன்கு அறிந்து கொள்ளும் ஆவர் கொண்டு ஆய்வு செய்திருக்கிறீர்களா அந்த அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா உங்க அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி இப்போ ஒரு கதை காலணிகளை உருவாக்கி விற்கும் நிறுவனம் ஒன்று தன்னுடைய விற்பனையாளர்கள் ரெண்டு பேரை ஒரு தீவுக்கு அனுப்பியது அங்கே போன அந்த ரெண்டு விற்பனையாளர்களில் ஒருவர் இங்கு காலணிகளை விற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் மற்றொருவர் இங்கே காலணிகளை விற்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன உடனே காலணிகளை அனுப்புங்கள் என்றும் தந்தி அனுப்பினர் இவர்களின் இருவேறு தந்திகளை பார்த்து குழப்பமடைந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் இருவரையும் அழைத்து அவர்தம் தந்திக்கான விளக்கத்தை கேட்டார் அப்பொழுது இருவரும் இங்கு இருக்கும் மக்களுக்கு காலணிகளை அணியும் வழக்கமே இல்லை என்று ஒரே குரலில் விடையளித்தனர் காலணிகளை அணியும் பழக்கமற்றவர்களை காலணி அணிபவர்களாக மாற்றும் சவால் எனும் வெல்வெளியை ஏற்க முதலாவது விற்பனையாளர் ஆயத்தமாக இல்லை இரண்டாவது விற்பனையாளர் அதற்கு ஆயத்தமாக இருந்தார் அதனால் தான் காலணிகளை விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறினார் இதிலிருந்து நாம் அறிவது என்ன சவால் என்னும் வெல்விலியை ஏற்பதற்கான விருப்பம் ஆக்க சிந்தனைக்கு தேவையான பண்புகளுள் ஒன்றாகும் ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் சவால் என்னும் வெல்விளியை ஏற்கும் விருப்பம் இப்பொழுது ஒரு சூழல் நீங்கள் பேனா விற்பனையாளர் எழுத படிக்க தெரியாத ஒருவருக்கு ஒரு பேனா எவ்வாறு பயன்படும் என்பதனை எடுத்துரைத்து அந்த பேனாவை அவரிடம் விற்க வேண்டும் இதனை எவ்வாறு செய்யலாம் என்பதை நீங்கள் ஐவர் கொண்ட குழுக்களாக பிரிந்து கலந்துரையாட வேண்டும் பின்னர் ஏதேனும் ஒரு குழுவிலிருந்து ஒருவர் பேனா விற்பவராகவும் இன்னொருவர் எழுத படிக்கத் தெரியாதவராகவும் பங்கேற்று நடித்துக் காட்ட வேண்டும் உங்க முயற்சிக்கு பாராட்டுகள் இப்போ அடுத்த சூழல் உங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் இட்லி மட்டுமே சமைக்கிறாங்க அந்த இட்லியை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்ச நீங்க வேற ஏதாவது உணவு கிடைக்காதான்னு தேடுறீங்க ஆனா வீட்டில் இட்லியை தவிர வேற உணவே இல்லை நண்பர் வீட்டுக்கு போறீங்க அவங்க வீட்லையும் இட்லி தான் சமைக்கிறாங்க வேற உணவு இல்லை உங்களுடைய சலிப்புடைய அளவு கூடுது உணவகத்துக்கு போறீங்க அங்கேயும் எல்லாரும் இட்லி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இட்லியை தவிர வேற எந்த உணவு வகையுமே உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை என்னடா இது அப்படின்னு சளிப்படைந்த மனதோட உட்காருறீங்க அப்போ அங்கே வந்த பணியாளர்கிட்ட இட்லியை தவிர வேற ஏதாவது உணவு வகை இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு அந்த பணியாளர் புன்னகை மாறாத முகத்தோட உலகத்துல இட்லியை தவிர வேற எந்த உணவு வகையுமே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்றார் உங்களுடைய சலிப்பு உச்சத்தை தொடுது இந்த காட்சியை உங்கள யாராவது ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் உணவருந்த சென்றவராகவும் இன்னொருத்தர் உணவக பணியாளராகவும் பங்கேற்று நடிச்சு காட்டுறீங்களா நல்லா நடிச்சிங்க பாராட்டுக்கள் உலகத்தில் இட்லியை தவிர வேறு உணவு வகையே இல்லைங்கிறது ஒரு கதை தான் ஆனால் அதுவே உண்மையா இருந்தா என்ன நடந்திருக்கோம் இட்லியை மட்டுமே சாப்பிட்டு சளிப்படைந்த அவர் வேறொரு புதிய வகை உணவை கண்டுபிடிச்சிருப்பார் இவ்வாறு உலகத்தில் உள்ள பொருள்கள் கருத்துகள் இவை எல்லாமே ஏற்கனவே இருந்த பொருள்களின் மீதும் கருத்துகளின் மீதும் ஏற்பட்ட சலிப்புணர்வால் புதிதாக உருவாக்கப்பட்டவை அதாவது ஆக்க சிந்தனைக்கு ஆக்கப்பூர்வமான சலிப்பு இன்றியமையாத பண்புகளுள் ஒன்றாக இருக்கிறது ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் ஆக்கப்பூர்வமான அதிருப்தி என்னி பாருங்கள் உலகில் ஒரே ஒரு இசைக்கருவி மட்டும் இருந்தால் ஒரே ஒரு பாடல் மட்டும் இருந்தால் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் இருந்தால் எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி உங்களுக்கு எப்படியோ எனக்கும் இருக்கு ஒரே ஒரு நாடகம் மட்டும் இருந்தால் அங்கதா இது என்ன அசட்டத்தனமான விளையாட்டு வாலியை ராமன் கொன்றது சரியா தவறா என்று ஆராய உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கிறது ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் இருந்தால் ஓ எல்லா உடைகளும் ஒரே நிறத்தில் ஒரே வடிவில் இருந்தால் எல்லா வீடுகளும் ஒன்று போல இருந்தால் உலகில் ஒரே ஒரு மனித உயிரி மட்டும் இருந்தால் அந்த உலகம் சுவையானதாக இருக்குமா இருக்காது எனவேதான் காலந்தோறும் மாற்றங்கள் தோன்ற ஆக்கச்சிந்தனை தேவையாக இருக்கிறது அந்த மாற்றங்கள் விளைய வேண்டுமானால் இப்பொழுது இருப்பவற்றின் மீது அதிருப்தி வர வேண்டும் அதுவும் ஆக்கப்பூர்வமான அதிருப்தியாக இருக்க வேண்டும் இந்த அதிருப்தியானது புதியனவற்றை படைப்பதில் மட்டுமல்ல நம்முடைய திறன் அறிவு ஆகியவற்றை புதுப்பித்து கொள்ளவும் உதவுகிறது அதற்கு என்றென்றும் தணியாத தாகம் வேண்டும் மேலும் மேலும் தேடிச் செல்லும் விளைவு வேண்டும் இந்த விளைவின் விளைவே சிந்தனை ஆகும் இப்போ இன்னொரு பயிற்சி நீங்க எல்லாரும் ஐவர் கொண்ட பல குழுக்களாக பிரிந்து அமரணும் அமர்ந்ததுக்கு அப்புறம் உங்க குழுவிற்கென்று ஒரு பெயரை சூட்ட வேண்டும் அந்த பெயர் பொருள் பொதிந்த பெயராக இருக்க வேண்டும் அதன் பின்னர் உங்கள் குழுவிற்கு ஏன் அந்த பெயரை சூட்டினீர்கள் என்பதை வகுப்பில் உள்ள அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள் குழுவிற்கு நீங்கள் எவ்வாறு பெயர் சூட்டினீர்கள் முதலில் ஒவ்வொருவரும் தனக்கு தோன்றிய பெயரை கூறினீர்கள் இரண்டாவதாக அந்த பெயர்கள் எவ்வாறு பொருத்தமாக இருக்கும் என ஆய்வு செய்வீர்கள் மூன்றாவதாக பொருத்தமான பெயரை சூட்டினீர்கள் இதனைப் போலவே எந்த ஒரு செயலுக்கும் சிந்தனை பட்டியலை உருவாக்க முடியும் பின்னர் அவற்றை ஆராய்ந்து தேவையானவற்றை பொருத்தமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அந்த சிந்தனை பட்டியலை நாம் நாள்தோறும் காண்பனவற்றிலிருந்தும் கற்பனவற்றிலிருந்தும் கேட்பனவற்றிலிருந்தும் உருவாக்கி கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக உங்களுடைய ஆங்கில அறிவை நீங்கள் பெருக்கிக்கொள்ள விரும்பினால் அதற்கான உத்திகளை உங்களுக்கு மற்றவர்கள் கூறிய அறிவுரைகளில் இருந்தும் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய உத்திகளை கண்டும் அது குறித்து நீங்கள் படித்த செய்திகளிலிருந்தும் ஒரு சிந்தனை பட்டியலை உருவாக்க வேண்டும் அதன் பின்னர் அந்த பட்டியலை ஆராய்ந்து அதில் உங்களுக்கு பொருத்தமான உத்தியை கண்டறிந்து நீங்கள் பின்பற்ற வேண்டும் எனவே ஆக்க சிந்தனைக்கு அடிப்படையான பண்புகளுள் ஒன்று சிந்தனை உருவாக்குதல் ஆகும் சிந்தனைக்கான பண்பு நலன்கள் சிந்தனை உருவாக்குதல் இப்பொழுது ஒருவரின் கதை மகிழ்வரசன் பட்டி ஒன்றில் பிறந்தவர் அவர் அங்கேயே தன்னுடைய தொடக்க கல்வியை முடித்தார் அதன் பிறகு அருகிலிருந்த சிற்றூரில் நடுநிலை கல்வியை கற்றார் அதன் பிறகு அருகில் இருந்த சிறு நகரத்தில் தன்னுடைய உயர்நிலை கல்வியையும் மேல்நிலை கல்வியையும் கற்றார் அதன் பின்னர் அருகில் இருந்த நகரத்தில் பட்டப்படிப்பை முடித்தார் அதன் பின்னர் மதுரையில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரியில் வணிக மேலாண்மையில் மேற்படிப்பிற்காக சேர்ந்தார் அவர் கல்லூரியில் சேர்ந்த முதல் நாள் காலை முதல் மாலை வரை மாணவர் முதல் முதல்வர் வரை அனைவரும் ஆங்கிலத்திலேயே உரையாற்றினர் அவர்கள் பேசியதில் பெரும்பகுதி மகிழ்வரசனுக்கு புரியவே இல்லை இந்த நிலையில் அவர் என்ன செய்ய வேண்டும் படிப்பை தொடராது விட்டுவிட வேண்டுமா இது தன்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என கருத வேண்டுமா தனக்கு தெரிந்த மொழியில் பேசுமாறு மற்றவர்களை வேண்ட வேண்டுமா படிப்பை தொடராது விடுவதாலும் மற்றவர்களை தனக்கு புரிந்த மொழியில் பேசுமாறு வேண்டுவதாலும் மகிழ்வரசனின் ஆங்கில அறிவு போவதில்லை எனவே இது தன்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என கருதி அவ்வறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் அறிவது என்ன சிக்கலிலும் வாய்ப்புகளை நோக்குதல் சிந்தனைக்கான பண்புகளுள் ஒன்று சிந்தனைக்கான பண்பு நலன்கள் சிக்கலிலும் வாய்ப்பினை நோக்கல் இப்போது இன்னொரு சூழல் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அப்பா மூணு பேர் மட்டும் இருக்கிறீங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாங்க உங்கள் அம்மாவுக்கு தொலைவில் உள்ள ஊருக்கு பதவி உயர்வோட பணி மாற்றமும் கிடைக்கிது அதனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை உங்கள் அப்பாவும் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை இந்த நிலையை சமாளிக்கவும் எதிர்காலத்துல தனித்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டா கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் அம்மாவாகவும் இன்னொருத்தர் பிள்ளையாகவும் நடிச்சு காட்டுறீங்களா நல்லா நடிச்சிங்க பாராட்டுக்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவற்றை சரியாக பயன்படுத்தி தம்முடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு ஆக்க சிந்தனையை வெளிப்படுத்தி தம்முடைய ஆளுமையை நிலைநாட்டுபவர்களே வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள் எனவே நீங்களும் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி புதுமையாக சிந்தித்து வெற்றியின் சிகரத்தை தொட வாழ்த்துகள் இப்பொழுது ஒரு கதை அரசர் ஒருவர் தன்னுடைய மூன்று மகன்களை அழைத்து அவர்களிடம் சிறிது பணத்தை கொடுத்து மறுநாள் நான் வந்து பார்க்கும் பொழுது இந்த பணத்தை கொண்டு ஓர் அறையை முழுவதுமாக நிரப்பி இருக்க வேண்டும் என்று சொன்னார் மறுநாள் தான் கூறியவாறே தன்னுடைய மூன்று மகன்களையும் அழைத்து அவரவர் அறைகளை காட்டச் சொன்னார் முதலாவது மகன் தன்னுடைய அறையை முழுவதும் சாணியால் நிரப்பியிருந்தார் இரண்டாவது மகன் தன்னுடைய அறையை முழுவதும் வைகோலால் நிரப்பியிருந்தார் ஆனால் மூன்றாவது மகனின் அறை எதை கொண்டும் நிரப்பப்படாமல் இருந்தது அறையின் மூலையில் ஓர் அகழ்விளக்கின் சுடர் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது இதை பார்த்து குழம்பி போன அரசர் மூன்றாவது மகனை அழைத்து உன்னுடைய அறையை எதை கொண்டு நிரப்பியிருக்கிறாய் என கேட்டார் அதற்கு அந்த மகன் என்னுடைய அறையை அகல் விளக்கின் ஒளியால் நிரப்பியிருக்கிறேன் என்று விடையளித்தார் அதை கேட்ட அரசர் மகிழ்ந்து மகனை பாராட்டினார் அதே மகன் இன்று இருந்திருந்தால் தன்னுடைய அறையில் இசை நாடாவை ஒலிக்கவிட்டு இசையினாலோ அல்லது ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைத்து இனிய மனத்தினாலோ நிரப்பியிருப்பார் இதிலிருந்து நாம் அறிவது என்ன ஆக்க சிந்தனைக்கான அடிப்படை பண்பு நலன்களுள் ஒன்று கற்பனை கற்பனையாற்றலை பயன்படுத்துதல் ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் கற்பனை கற்பனையாற்றலை பயன்படுத்துதல் இப்பொழுது உங்கள் கற்பனை திறனுக்கான ஒரு பயிற்சி ஒரு குடுவையும் இரண்டு ரூபாயும் இருக்கின்றன நீங்கள் அனைவரும் ஏதேனும் பயனுள்ள ஒன்றைக் கொண்டு அந்த குடுவையை நிரப்ப வேண்டும் ஆனால் அதற்கு இரண்டு ரூபாய்க்கு மேல் செலவிடக்கூடாது இதற்கான விடையை நீங்கள் ஐவர் கொண்ட குழுகளாக பிரிந்து சிந்தித்துக் கூறுகிறீர்களா இரண்டு ரூபாய்க்கு தாள்களை வாங்கி அவற்றை பல்வேறு துண்டுகளாக கிழித்து ஒவ்வொன்றிலும் ஒரு பொன்மொழியை எழுதி அவற்றைக் கொண்டு குடுவையை நிரப்பலாம் பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒரு தாளை எடுத்து அதிலுள்ள பொன்மொழியை அன்றைக்கான சிந்தனையாக வகுப்பில் வாசிக்கலாம் இது போன்ற விடைகளை கூறியவர்களுக்கு பாராட்டுக்கள் இப்பொழுது அடுத்த பண்பு நலனை பற்றி பார்க்கலாமா இந்த படம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நாம் எதில் கவனத்தை குவிக்கிறோமோ அதுவே நமக்கு தெரிகிறது பூச்சாடியை மட்டும் நோக்கினால் அதுவும் முகங்களை மட்டும் நோக்கினால் அவையும் தெரிகின்றன இந்த குவளையை பாருங்கள் இந்த குவளையை பார்த்து பாதியளவு நீர் நிரம்பி இருக்கிறது என எண்ணுவது நிறைநோக்கு பார்வை இந்த குவளையை பார்த்து பாதியளவு குவளை வெறுமையாக இருக்கிறது என எண்ணுவது குறைநோக்கு பார்வை உரை பார்வை நம்முடைய ஆக்கச்சிந்தனையை அழிக்கிறது நிறைநோக்கு பார்வை நம்முடைய ஆக்க சிந்தனையை பெருக்குகிறது உங்களிடம் ஒரு வினா எப்படி தோன்றுகிறது உங்கள் முயற்சிக்கு பாராட்டுக்கள் வளிமண்டலத்தின் ஈரத்தின் வழியாக சூரிய கதிர்கள் ஊடுருவி செல்லும் பொழுது வானவில் தோன்றுகிறது இவை இரண்டனுள் ஒன்று இல்லை என்றாலும் வானவில் தோன்றாது எனவே புயலின் கடுமையை பொறுத்துக்கொண்டால்தான் வானவில்லை காண முடியும் எனவே நிறைநோக்கோடு இருத்தல் ஆக்கச்சிந்தனைக்கான பண்பு நலன்களுள் ஒன்று ஆக்கச்சிந்த பண்பு நலன்கள் நிறைநோக்கோடு இருத்தல் இவர்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் உலகிலேயே அதிகளவு பொருள்களை கண்டுபிடித்தவர் இவர் மின்சார விளக்கை தன்னுடைய ஆயிரமாவது முயற்சியில் கண்டுபிடித்தார் அதனை கண்டுபிடிப்பதில் அவருக்கு ஏற்பட்ட தொடர் தோல்விகளைப் பற்றி அவரிடம் கேட்டபொழுது இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறைகளும் மின்விளக்கை கண்டுபிடிக்க பயன்படாது என்பதை நான் கண்டறிந்தேன் என கூறினார் எடிசனின் கூற்றிலிருந்து நாம் அறிவது என்ன விடாமுயற்சியும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதலும் ஆக்கச்சிந்தனைக்கான பண்பு நலன்கள் ஆகும் ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் விடாமுயற்சி தவறுகளிலிருந்து கற்றல் ஆக்க சிந்தனைக்கு தேவையான இந்த பதினோரு பண்புகளையும் நீங்கள் நன்கு வளர்த்துக்கொண்டு சிந்தனையோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு வாழ்த்துக்கள் இன்றைய வகுப்பில் கற்ற எல்லாம் தொகுத்து பார்க்கலாமா ஆக்க சிந்தனைக்கான பண்பு நலன்கள் திறந்த மனப்பான்மை அறிய வேண்டும் என்னும் ஆவல் சவால் என்னும் வெல்விளியை ஏற்கும் விருப்பம் ஆக்கப்பூர்வமான சலிப்புணர்வு முன்முடிவுகளை தவிர்த்தல் சிந்தனை பட்டியலை உருவாக்குதல் சிக்கலிலும் வாய்ப்பினை நோக்கல் கற்பனை ஆற்றலை பயன்படுத்துதல் நிறைநோக்கோடு இருத்தல் விடாமுயற்சி தவறுகளிலிருந்து கற்றல் கற்றவைகளை நன்கு தொகுத்துரைத்து விட்டீர்கள் பாராட்டுக்கள் கற்ற செய்திகளை செயற்படுத்தி பார்க்க சில பயிற்சிகளை செய்யலாமா வினா எண் ஒன்று நீங்கள் இதுவரை எதற்காகவும் பலரின் முன்னர் மேடையில் ஏறி நின்றதில்லை இந்நிலையில் பள்ளி இலக்கியமன்ற கூட்டம் ஒன்றில் வரவேற்பு கவிதையை வாசிக்கும் பொறுப்பு உங்களிடம் கொடுக்கப்படுகிறது இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று என்னால் முடியவே முடியாது என முதலிலேயே மறுத்துவிடுவேன் இரண்டு மாபெரும் கூட்டத்தில் பேசுவதாக மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டு அந்த வரவேற்பு கவிதையை பல முறை சொல்லி பார்ப்பேன் மூன்று முடியாது என கடைசி நேரத்தில் கலன்று கொள்வேன் வினா எண் இரண்டு உங்கள் தங்கை உங்களிடம் ஒரு விடுகதை போடுகிறார் அந்த விடுகதையை உங்களால் உடனடியாக அவிழ்க்க முடியவில்லை இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது தொந்தரவு செய்யாதே என்பேன் இரண்டு எனக்கு விடை தெரியவில்லை நீயே சொல் என்பேன் மூன்று எனக்கு இப்பொழுது விடை தெரியவில்லை சற்று சிந்தித்து கூறுகிறேன் என கூறிவிட்டு அந்த விடுகதையை மனதிற்குள் அசைபோட்டு விடை தேட தொடங்குவேன் விநாயன் மூன்று அடுத்த மாதத்தில் வரும் பொங்கல் நாளில் உங்கள் தெருவில் விளையாட்டு போட்டி நடைபெற இருக்கிறது அதனை எவ்வாறு நடத்தலாம் என்பது பற்றி யார் வேண்டுமானாலும் கருத்துகள் கூறலாம் என விழா குழுவினர் அறிவிக்கின்றனர் இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் விடைகள் ஒன்று அந்த அறிவிப்பை கண்டுகொள்ளவே மாட்டேன் இரண்டு விழா குழுவினர் யாராவது என்னிடம் கேட்டால் சிந்தித்து கூறுவேன் மூன்று நாளொன்றுக்கு ஒரு கருத்து வீதம் ஏழு கருத்துகளை எழுதி அவற்றை ஏழாம் நாள் விழா குழுவினரிடம் கொடுப்பேன் இந்த வினாக்களுக்கான விடைகளை அடுத்த வகுப்பிற்கு வரும்பொழுது சிந்தித்துக் கொண்டு வருகிறீர்களா நன்றி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்